எல்லாருக்கும் வணக்கம் அதை கதை சொல்லிட்டுருக்க என்னுடைய பேர் இந்து எல்லோரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும் வாங்கினா இன்றைக்கி சிந்தனை பெட்டகத்தில் உண்மை சாட்சி கதையுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் ஆஃபீஸ்க்குள்ளே வேகமாக நுழையிறேன் பிரியா பிரியா ஆஃபீஸ்க்கு வரும் பொழுது மணி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பியூன் மேடம் எங்கே போனீங்க வெளியில் போயிட்டீங்களா ஆமாண்ண டீ குணாட்டோமா இல்லை வேண்டானே என்ன மேடம் ஆஃபீஸில் இருந்தால் நிமிஷத்துக்கு ஒருக்கா டீ காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்போ வேண்டான்னு சொல்கிறீங்க இல்லைண்ணா பரவாயில்ல வேண்டாம் சொன்னவன் வந்து தன்னோட சேரில் உட்கார்றா யோசனைகள் அவளுக்கு அதிகமாக இருக்குது காரணம் வாணியும் கார்த்திக்கும் எங்கே போய் இருப்பாங்க திரும்ப திரும்ப மறுபடியும் கார்த்திக்கும் வாணிக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேர்த்தோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் ஒரு மணிக்கு மேலே அசோக்கிட்ருந்து ஒரு கால் ப்ரியா அந்த காலை எடுத்து அசோக் என்ன அசோக் ஏதாவது தெரிஞ்சிச்சா பிரியா நீ அந்த கிளம்பி வா ஜிஹெச்கா ஏன் என்னாச்சு மறுபடியும் அந்த எம்பி பேட்டி எடுக்க போகிறியா லூஸ் மாதிரி வளராத சீக்கிரம் கிளம்பி வா ஆ வரேன் ஆனால் ராகு ஏற்கனவே உன்னை எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறா நீ போன வேலை என்னாச்சு பிரியா நான் போயின வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் ராகு திட்டுறான் திட்டிகிட்டு போகிறான் நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ முதல்ல கிளம்பி வா சொன்ன உடனே டக்குன்னு ஹேண்ட் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு எழுந்திரிக்கிறான் அதே நேரத்தில் ராகு என்ன பிரியா உன் கேங்கில் ஒருத்தரையுமே காணா இல்லை அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக வெளியில் இருக்கிறோம் நல்லா இருக்குது எம்பி வந்து வீடியோ எடுக்க போகிறேன் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படியே அவருக்கு போஸ்ட் ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருங்களேன் நீங்கள் எல்லாருமே ராகு ப்ளீஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக போயிட்டுருக்குறேன் இப்போ நீ என்னை எதுவும் கேட்காத இல்லை எனக்கு புரியல நான் எல்லாம் உங்களுக்கு ஹெட்டு தானே வரீங்க போகிறீங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வாட்டுக்கு இருக்கிறீங்க யாருக்குமே இங்கே வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாதா ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் வந்து பேசுகிறதில்ல நீங்கள் எல்லோரும் வந்து எம்டி பார்த்து பார்த்துக்குறோம் சொன்ன பிரியா தடான்னு கிளம்பி போகிறா ராகு அவளையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் எங்கே போகிறாங்க எதுக்கு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகம் ராகுவோட மனசுக்குள்ளே வந்துருச்சு ஜிஹெச்களில் ரொம்ப பரபரப்பாக கூடிய அசோக் பக்கத்தில் போய் நிற்கிற பிரியா என்ன என்னாச்சு சொல் நீ போன காரியம் என்னாச்சு நான் போனது என்னாச்சு சொல் அவள் கேட்குற விஷயத்த பிரியா சொல்ல ஆரம்பிக்கிறா ஆஃபீஸ்க்கு போகிற அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பியூன் கிட்ட பேசிட்டு உள்ள ஒரு பிரியா தன்னோட கேபினில் உட்காந்து ரெண்டு நிமிஷம் கிளம்பிச்சு ராகுவோட ரூமுக்குள்ளே போகிறாள் ராகு ரொம்ப டென்ஷனாக அவளை பார்த்து அம்மா எங்கே உன் கேங்கில் ஒருத்தரையுமே காணா எல்லாம் வேலை செய்கிற ஐடியாவில் இருக்கிறீங்களா இல்லையா உன்னோடய சுற்றுலாத்தலம்னு ஒரு புது ப்ரோக்ராம் உன்னை தானே போட்டுச்சு நீ இது போன ப்ரோக்ராமோடய இதை எடிட் பண்ணி கொடுத்தியா நான் எதுக்காக எடிட் பண்ணணும் ராகு நீ எதுக்காக எடிட் பண்ணணுமா சரி அதுக்கு ஹெல்ப்புக்காது நீ போனையா அவன் பாட்டு தனியாக உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறான் நான் இதனால் வரைக்கும் பண்ண சுற்றுலா தலத்தில் கார்த்திக் தனியாக தான் எடிட் பண்ணியிருந்திருக்கான் நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணது கிடையாது வாமா வா உன் கார்த்திகை பற்றி இழுத்துக்கிட்டு வந்துட்டியா அதை விட அசோக் எங்கே அசோக் ரொம்ப முக்கியமான விஷயமாக வெளில போயிருக்கிறான் சொல்லவே மாட்டேங்களா எங்கே போகிறீங்கன்னு இது என்ன ஒரு டிவி சேனல் ஒரு பத்திரிக்கை சேனல் மாதிரியே இருக்குது ரெண்டுக்கும் சேர்த்து நீங்களே வேலை செய்யங்காட்டி இவ்வளோ தீமிராக இருக்கிறீங்க ஒன்றா அதை பாருன்னு சொல்லி போட்டுருந்துருக்கணும் எம்டிக்கு உங்களோட வேல்யூ தெரியலையாட்ருக்கு ராகு எம்டிக்கு எங்கள் வேல்யூ தெரிஞ்சங்காட்டி தான் ரெண்டு பக்கம் ஒர்க் பண்ணுங்கள் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி நியூஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு சும்மா எப்போ பார்த்தாலும் வாய் பேசிக்கிட்டு இப்போ எங்கே தான் போயிட்டு வரீங்க அந்த எம்பியோட பேட்டி எடுக்க தான் போயிட்டு வரோம் எப்படி ஒன்பது மணிக்கு போகும்னு சொன்னது போயிட்டு மதியம் பதினொன்றைக்கு வரதா அப்புறம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே ஏதாவது பண்ணிட்டு வர வேண்டியதானே ராகு ப்ளீஸ் நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிற நான் எதுவும் தப்பாக பேசலை பிரியா அசோக் முதல்ல எங்கள் அசோக் இங்கே வரணும் அசோக் வரது இருக்கட்டும் ராகு வாணிக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆ பாவா மேடம் பற்றி கேட்குறியா கார்த்திக் சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்களே அந்த மேடம் தானே மேடம் எங்கே காணா கேட்கும் பொழுதே பிரியாவுக்கு தூக்கி வாரி போடுது அங்கேருந்து கிளம்பும் பொழுதே அசோக்கும் ப்ரியாவும் ராகு மேலே சந்தேகப்பட்டு தான் அனுப்புனாங்க நீ ஆஃபீஸ்க்கு போய் ராகு எல்லாத்தையும் விசாரி ராகுவோட முடிஞ்சில் சின்ன சேஞ்சஸ் இருந்தால் கூட சொல்ல நான் வந்து பார்த்துக்குறேன்னு அசோக் விட்டான் பிரியாவும் அதனால தான் ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸ்க்கு வரான் ராகுவுக்கு ஏதாவது சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட அது அப்படியே அசோக் கிட்ட போய் அசோக் அதுக்கப்புறமா டீல் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வந்தவளுக்கு வாணி எங்கேயே நான் ரொம்ப சாதாரணமாக அதுவும் கோபத்தோடு கேட்டது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு வாணி வாணி ரொம்ப முக்கியமான விஷயமே வெளில போயிருக்கிறா நீயி அசோக்கு வாணி கூடவே முன்னாடி இருந்தால் கா நீங்கள்லாம் எங்கேயாவது போனீங்கன்னா முக்கியமாக தான் போவீங்க நாங்களா தான் வெட்டி ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்படி தானே ராகு நீங்கள் பாரு வாணிக்கு நீ என்ன வச்சுருக்க அதை சொல்லு வாணிக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்குது அந்த ப்ரோக்ராம் அவள் தான் பண்ணி ஆகணும் அதுதான் என்ன ப்ரோக்ராம்னு சொல் ஆ அதான் ஹாஸ்பிட்டலில் ஒரு எம்பி கிடக்கிறாருன்னு சொன்னி அவளை பற்றின ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மெயிலுக்கு வீடியோவாக வந்திருக்குது அது யார் அனுப்புனாங்க என்ன அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அந்த வீடியோவை அப்படியே எடிட் பண்ணி வாணி தான் நியூஸாக வாசிக்கணும் ஏன் வாணி ஏன் வாணியா முத முதல்ல அந்த ஹீரோயின் விஷயத்தில் மேடம் தானே உண்மை உடைச்சாங்க இதையும் மேடத்தையே வந்து உடைக்க சொல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவளுக்கு மட்டும் வரட்டும் இப்போ எனக்கு தெரியாது இன்றைக்கி ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக்குள்ளே வாணி என்னை வந்து பார்க்கணும் அட்லீஸ்ட் காலாது பண்ணி பேசியிருக்கணும் இல்லை அப்படின்னா நடக்கிறதே வரையா போயிடும் என்ன ஆஃபீஸ்க்கு அவப்பாட்டுக்கு லீவ் போட்டு போயிருக்கிறா ஒரு லெட்டர் இல்லை ஒரு மெயில் இல்லை ஒரு பர்மிஷன் இல்லை எல்லாம் என்ன நினச்சிட்ருக்குறீங்க ராகு ப்ளீஸ் அவள் ஒன்றும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு போக கிடையாது ம் அப்போ வந்து பண்ணிச்சு வச்சாங்களா இல்லையே இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச மாதிரி எனக்கு எதுவுமே தெரியலையே இல்லை அவள் ஆஃபீஸ் வேலையாக தான் நேற்று த்ரீ ஓ கிளாக் போனால் இன்னும் வரல வந்துடுவா சூப்பராக இருக்குப்பா உங்களுக்குலாம் ஹெட்டாக இருக்கிற எனக்கு எதுவுமே தெரியாமல் எம்டி கூட தெரியாமல் நீங்களாம் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுருவீங்களாட்டு இருக்குது சீக்கிரம் பேனா முனை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது பென்சில் முனை ஒன்று ஆரம்பிங்க ராகு ப்ளீஸ் சீக்கிரமாக வாணி உங்கள்கிட்ட பேசுவா அதுக்கான எடிட்டிங் எல்லாத்தையும் நீ கொடுத்துரு நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் மேடம் இப்போ எங்கே போகிறீங்க நான் அசோக் போன முக்கியமான வேலைக்கு தான் நானும் போயிட்ருக்குறேன் இப்படியே எல்லோரும் சேனல்லேருந்து கிளம்பி போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது சரிப்பட்டு வராது எப்படி கிட்டே பேசுதே ஆகணுன்னு மாட்டிருக்குது ராகு என்ன திட்டினாலும் இப்போ அவளுக்கு அது பெருசாகவே தெரியல வழக்கமாக ராகு சின்ன விஷயங்கள் சொன்னால் கூட அங்கே இருக்கிற நாலு பேர்த்துக்கும் சுருக்குடு கோவம் வந்துடும் காரணம் எல்லாருக்கும் ஒரே வயசு தான் ராகு அடிக்கடி தப்பான வழிகளுக்காக சப்போர்ட் பண்ணுறதா இவங்க நாலு பேர்த்துக்கும் இருந்த கோவம் அதனாலே என்னமோ அவன் சொல்கிற எதுவுமே யாருக்கும் பிடிக்காமல் இருந்துச்சு இன்னைக்கு அவன் சொல்கிறது ஏதோ பிரியாவுக்கு பெருசாக காதலை விழுகலை அவளுக்கு இருந்த பெரிய கொஸ்டின் மார்க் சந்தேகப்பட்ட மூணு பேர்த்தில் ஒரு ஆள் வந்து ராகு அந்த ராகு கிடையாது அவன் தப்பு பண்ணல இதே என்னத்தோடு வந்து உட்காந்து அதே நேரத்தில் தான் ஃபோன் காலும் வந்து கிளம்பி போயிருக்கிறா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அசோக் அப்போது ராகு மேலே சந்தையப்படணுங்கிற அவசியம் இல்லையா இல்லை அசோக் ராகு மேலே எந்த சந்தையும் கிடையாது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்குள்ளே அவனுக்கு வாணி ஃபோன் பண்ணி பேசலனா எம்டி வரைக்கும் என்னமோ அனுப்புன்னு கற்றுக்கிட்டு கிடக்கிறான் அதை விடு எம்டி கிட்டே பேசிக்கலாம் சூழ்நிலை சொன்னோம்னா அவர் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் சரியா ஷோக் எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன நாம் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகணும் என்ன விளாட்றியா காலையில் தான் கழுத்தை பிடிச்சி ரெண்டு பேர்த்தையும் வெளியே தர்னாங்க அதே ட்ரெஸ்ஸு அதே காஸ்ட்யூம் அதே ஐடி கார்டு என்ன மைக்கு மட்டும் கையில் இல்லை கேமராவும் கையில் இல்லை இப்போ மட்டும் நாம் ரெண்டு பேரும் உள்ளே போனோம் கொண்டு எடுத்துடுவாங்க எதுக்கு நீ முதல்ல இங்கே போகிறேன்னு சொல்கிற இல்லை பிரியா எனக்கு எதுவும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் தப்பு நடந்துருக்குமோன்னு தோணுது இந்த ஹாஸ்பிட்டலில் தப்பு நடக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல் ஆக்சுவலி இந்த கேஸில் நீ மட்டும்தான் இன்வால்வ் ஆகிட்டு வாணியோ கார்த்திக்கோ நானோ ஆக கிடையாது இன்றைக்கி காலையில் தான் நீயே வாணி இந்த கேஸ்க்கு கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தேன் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இல்லை அவங்க ரெண்டு பேர்த்தோட மொபைலும் கடைசியாக நாலரை மணிக்கு பேசும் பொழுது இதே ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருந்து தான் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேர்த்தோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆன அதே நேரம் இந்த ஹாஸ்பிட்டலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு பக்கம்தான் அதனால் இந்த ஏரியாக்குள்ளே சுற்றி தான் அவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குது ஒருவேளை வாணியும் கார்த்திக்கும் எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் இங்கே மாட்டிக்கிட்டாங்கண்ணா அப்படியா சரி நீ சொல்கிறது சரி தான் இதுக்கு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் அந்த ஹீரோயினோட ஆஃபீஸ் இருக்குது ஏன் அவங்களே இது பிரச்சனை வந்துடக்கூடாதா நீ சொல்கிற லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது இங்கேருந்து மூணு நாலு கிலோமீட்டரில் தான் அந்த ஹீரோயினோட ஆஃபீஸ் இருக்குது ஆனால் ஒருவேளை பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த பக்கமாக கொண்டு போகாமல் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கமாக கொண்டு போயிருக்கிறாங்க லாஜிக்கே கிடையாதா ஷோக் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு போயிருக்கலாம்ல இங்கே பாரு பிரியா இப்போது நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் மூணு பேர்த்து மேலே அதில் ஒன்று கன்ஃபார்மாக இல்லைன்னு ஆகிடுச்சி ராகுல் நிச்சயமாக கிடையாது அது இல்லாமல் இந்த எம்பியும் அந்த ஹீரோயினும் மட்டும்தான் இப்போது எனக்கு சந்தேகம் எம்பி மேலே வந்திருக்கு உனக்கு சந்தேகம் ஹீரோயின் மேலே வந்திருக்கு முதல்ல இந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் பக்கமாக போய் நாம் பார்க்கலாம் நீ என்ன சொல்கிற அசோக் என்னோடய சந்தேகம் இங்கே மூணு பேர்த்து மேலே மட்டும் கிடையாது ஏன்னால் நாம் என்ன கொஞ்சமாக பண்ணியிருக்கிறோம் எத்தனை கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏ கேஸில் வாணியும் கார்த்திக்கும் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி எப்படியெல்லாம் வெளியில் கொண்டாந்தாங்க ஆனால் பிரியா அந்த கேஸ் வெளியில் வரவே இல்லை அதை எம்டி முதற்கொண்டு கொண்டு போய் அப்படியே அடக்கிட்டாங்க ஆனால் அசோக் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் எம்டி வரைக்கும் போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி அப்படியே அடக்கிட்டாங்க அப்போ உயிரோடு விட்டது பெரிய ஆபத்து கார்த்திக் மேலே கூட கார் அடிக்க வந்தாங்க ஞாபகம் இருக்குல்ல இருக்குது எல்லாமே சந்தேகம் இருக்குது எனக்கு ஏதோ இந்த எம்பி விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக அதிகமாக இருக்குது இங்கே தான் போய் பார்த்துடலாமே எனக்கு ஏதோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல என்னாச்சு பிரியா ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஈ காலையில் தண்டை நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தர்னாங்க இப்போ எப்படி உள்ளே போகிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்தால மட்டும் எப்படி சந்தேகப்பட முடியும் லிசன் பிரியா நம்ம எக்க எதிரிகள் இருக்கிறாங்க எம்எல்ஏலேருந்து சினிஃபீல்டிலேருந்து ஏ சாதாரண டீ கடை வரைக்கும் நம்ம எதிரிகள் வச்சுருக்குறோம் காரணம் நம்ம உண்மையை சொன்னோம் அப்படி பார்த்தா அப்படின்னா ஏழு மாதத்துக்கு முன்னாடி அந்த தள்ளுவண்டி கடைக்காரரு எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அதை நான் தான் கேப்சர் பண்ணி போத்தேன் கார்த்தி தான் அதை கேமரா எடுத்தான் நான் தான் அது பயங்கரமாக நான் தான் பேசி எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணேன் நியூஸ் பேப்பரில் முதற்கொண்டு கொண்டு நான் தான் எல்லாமே கொடுத்தேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை யாரும் எதுவுமே பண்ணவே இல்லையே அவர் சாதாரண தள்ளுவண்டிக்காரர்கா அப்படி சொல்ல முடியாது பிரியா யாருக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போது பிரியா நல்லா கவனமாக கேட்டுக்கோ வாணியும் கார்த்திக்கும் காணாமல் போனதில் யாருக்கும் என்னென்ன சந்தேகங்கள் வரலாம் எனக்கு வந்த எல்லா சந்தேகங்களையும் நான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வந்த சந்தேகம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எம்பி மேலே தான் எனக்கு அவர் மேலே தான் பயங்கரமான சந்தேகமாக இருக்குது அது எப்படி அசோக் இன்வால் ஆன கேஸில் இருக்கிறவங்க கண்டுக்காதகும் பொழுது இன்வாலே ஆகாத ரெண்டு பேர்த்த பற்றி எதுக்காக அவர் கண்டுக்கணும் இங்கே இப்போ நீ உள்ளே வரையா இல்லையா சரி கத்தாத உனக்கு அவங்க எடுத்து காப்பாற்றணுன்னு ஐடியாவே இல்லையா ஏய் என்ன அப்படி பேசிகிட்டு இருக்க நான் உனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுத்துட்ருக்குறேன் நான் சொல்கிற கேளு இப்போ முதல்ல இந்த சிசிடிவி கேமரா இருக்கு இல்லையா இந்த சிசிடிவி கேமராவை பற்றி நம்ம பார்க்கணும் அதுக்கு அந்த ரூமுக்குள்ளே போகணும் தெரியல அசோக் எனக்கு பயமாக இருக்குது இதே மாதிரி போனோம்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம் அப்போ மார்வேஸ்தில் போனோம்னா காமெடி பண்ணுறியா யார் நமக்கு மாறுவேஸ்துக்கு வேஷம் கொடுப்பாங்க நான் தரேன் போயிட்டு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நின்றுக்கிட்டாங்க உடம்பு சரியில்லியாக மாதிரி தலையெல்லாம் களைச்சிவிட்டு மேலேலாம் அழுக்கு பண்ணிக்கிட்டு அழுக்கான ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டுக்கிட்டு லுங்கி ஒன்று கட்டிக்கிட்டு கீழே குமிஞ்ச மாதிரி அசோக் மாறிக்கிட்டான் பக்கத்தில் ஒரு பழைய சேலை கட்டிக்கிட்டு கொண்டையை போட்டுக்கிட்டு அதே மாதிரி மேலேயெல்லாம் அழு காப்பிக்கிட்டு மூஞ்சில் இருக்கக்கூடிய மேக்கப்பெல்லாம் கழட்டிட்டு மூஞ்சில் ஒரு சில மாற்றங்களை பண்ணிவிட்டு அவனோட கூட வரவலாக மாறிட்டா பிரியா ரெண்டு பேர்த்தையும் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அப்படிங்கிற மாதிரி அடையாளங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எக்ஸாக்டாக காலையில் வந்த பத்திரிக்கையாளர்கள்னு கண்டுபிடிக்க முடியாது அதுவும் எம்பியோட ஆளுகள் காலையில் கொஞ்சம் பேர் சாயந்தரம் கொஞ்சம் பேர் மாறி மாறி இருந்ததுனால காலையில் வந்தவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நடக்கிறாங்க இவங்க போட்டிருந்த மேக்கப் பார்த்து வாட்ச்மேன் கூட கொஞ்சம் நேரம் உள்ளே விடுறதுக்கு தயங்கி இருந்தாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் முள்ளே போகிறாங்க அசோக் நம்ம உள்ளே வந்தது சரி ஆனால் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய ரூமுக்கு போகணுன்னா நம்ம யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கணும்ல ஸ்ட்ரெயிட்டாக நீ டீனோட ரூமுக்குள்ள போ இன்னும் உளர்ற டீன் ரூமுக்குள்ள போய் சொல்கிற நீ டீனோட ரூமுக்குள்ள போ டக்குன்னு டீனோட ரூமுக்குள்ள போனவீங்க டீன் உள்ள இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்க நேரமாக என்னமோ டீன் மட்டும் அந்த ரூமில் இருக்கிறாரு உள்ளே போனவீங்க கதவை சாத்திடுறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவர் எந்திரிச்சு ஏய் யார் பண்ணீங்க எதுக்காக கதவை சாத்தியிருக்கிறீங்க உடம்பு சரியில்லைன்னா பார்க்க வந்து அங்கே வெளில பாருங்கள் என்னென்னு சொல்லுங்கள் சார் சார் கொஞ்சம் சார் ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும் சார் என்ன பேசணும் சார் நீங்கள் தான் சார் இந்த ஹாஸ்பிட்டலோட பெரிய டாக்டர் ஆமாம் என்ன என்ன விஷயம் முதல்ல வெளில போங்க எப்பயும் இருக்கியாப்பா எங்கள் ஒரு சேர் சார் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணுறதுக்காக வரல சார் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறக்காக வந்தோம் கேட்குறக்காக வந்தீங்களா யார் நீங்கள் சார் நாங்கள் பேனாமுனை அப்படிங்கிற பத்திரிகையிலேருந்து வந்துருக்குறோம் பேனாமுனை பத்திரிகையிலேருந்து காலைல ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சே சார் நாங்கள் ரெண்டு பேர் தான் சார் என்னப்பா காலை தான் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு போனீங்க இப்போ வந்து எங்கள்கிட்டிருக்கிறீங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அந்த எம்பியை பார்க்கவே முடியாது அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் அவரை நெஞ்ச வழின்னு வந்து இங்கே படுத்துருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தே ஆகணுங்கிறக்காக தான் படுத்துருக்காரு இன்னும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிருப்பார் எனக்கு தலைவலி இல்லாமல் இருந்துருந்துருக்கும் இப்போ வந்து நீங்கள் இல்லை சார் இல்லை நாங்கள் அவரை பார்க்குறக்காக வரல எங்களுக்கு அவங்கள பற்றியே தேவையில்லை உங்கள் சிசிடிவி கேமரா மட்டும் செக் பண்ண முடியுமா என்னோடய சிசிடிவி கேமராவா எதுக்காக இல்லை சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான சிசிடிவி கேமராவை செக் பண்ண முடியுமா எதுக்குப்பா என்ன விஷயம் சார் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில எங்களோட பர்சனலுக்காக கொஞ்சம் தேவைப்படுது இதனால் உங்களுக்கோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கோ எந்த விதமான பிரச்சனையும் வராது இல்லைப்பா இது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்லேருந்து மீற முடியாது சார் ப்ளீஸ் சார் கெஞ்சி கேட்குறேன் சார் எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ரெண்டு பேர் காணா சார் கடைசியாக இங்கே தான் வந்தாங்க அதனால தான் சிசிடிவி கேமராவை செக் பண்ண சொல்கிறேன் என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் ஏதோ பெரிய விஷயத்தில் எங்களை இழுத்து விட்டுருவீங்க போல் இருக்குது சார் இல்லை சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார் கண்டிப்பாக எம்பி பற்றி நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் மாட்டி விட மாட்டோம் நைஸாக நாங்கள் போய் அந்த சிசிடிவி கேமரா மட்டும் செக் பண்ணிடுறோம் எங்களுக்கு ஒரு சந்தேகம் தான் கன்ஃபார்ம் இங்கேயும் நாங்கள் சொல்ல காணாமல் போன ரெண்டு பேர்த்தில் ஒரு பொண்ணு கூட இருக்கிறாங்க சார் ரொம்ப நேரம் யோசிச்சு டாக்டர் சரிப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் நான் காட்ட சொல்கிறேன் பட்டு கால் மணி நேரம்தான் கால் மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த இருந்து டக்குன்னு வெளியில் வந்துடணும் சரி சார் டாக்டரை எல்லா ஏற்பாடும் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாருக்கும் தெரியாமல் அந்த ரூமுக்குள்ளே விட்டு எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ண சொல்கிறாரு நேற்றுக்கு சாயங்காலம் மூணு மணிலிருந்து இன்றைக்கி காலையில் வரைக்கும் இவங்க வந்த எல்லா ஃபுட்டேஜையும் அந்த மேனேஜருக்கு அமைச்சுக்கிட்டுருக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் அதிகமான சிசிடிவி கேமரா கிடையாது என்ட்ரன்ஸில் ரெண்டு மாச்சுவரி பக்கத்தில் ஒன்று பின்னாடி தான் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி பக்கத்தில் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலை அதே மாதிரி மார்ச்சரி சைடும் எதுவுமே நடக்கலை முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு சிசிடிவி கேமராவையும் நல்லா வாட்ச் பண்ணிகிட்ருக்குறா அதே நேரத்தில் டைம் நாலு மணி பக்கமாக காட்டுது நாலு மணி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டியில் வந்து இறங்குறா வாணி வாணிக்கு பின்னாடி உட்காந்துருக்குறான் கார்த்திக் கார்த்திக் வாணி ரெண்டு பேரும் முன்னாடி வந்து இறங்குறாங்க இறங்கி ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அதே இடத்துல நாலரை மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க நாலரை மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் கார்த்திக் எங்கேயோ தள்ளி போகிறான் டக்குன்னு உடனே வாணி ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறா ஃபோன் பண்ண ரெண்டு நிமிஷத்தில் கார்த்திக் அங்கே வந்துடுறான் அதுக்கப்புறமா வேக வேகமாக அந்த ஸ்கூட்டியை லாக் பண்ணிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய பொருட்களையும் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வடக்கு பக்கமாக ஓடுறாங்க இதுதான் அந்த ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜை பார்த்த ரெண்டு பேத்துக்கும் பெரிய அதிர்ச்சி இந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு அதை காப்பி பண்ணிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டீனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சதுக்கப்புறமா ஓரமாக வந்து நின்றுட்டு அசோக் ஏன் இப்போ அவ்வளோ வேகமாக கிளம்பி வந்தேன் அவ்வளோதான் போதும் நம்மளால் டாக்டர் மாட்டிக்கு வேணாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சிருச்சில்ல ஆனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அசோக் ஆமாம் பிரியா எனக்குந்தான் அப்போது நாலு மணிக்காட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க நாலரை மணி வரைக்கும் இங்கே இருந்துருக்குறாங்க நாலரை மணிக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக அவ கால் பண்ணியிருக்கிறா ரெண்டு பேரும் இந்த பக்கமாக ஓடிருக்கிறாங்க ஆனால் அந்த பக்கம் சிசிடிவி கேமரா இல்லையா அசோக் அதானே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் கன்ஃபார்ம் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ரெண்டு பேர்த்துக்கும் ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்குது அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க இப்போது என்ன பண்ணுறது அசோக் பண்ணணும் சீக்கிரமாக பண்ணணும் சொல்லும் பொழுதே அசோக்கோட ஃபோன் அடிக்குது ஃபோன் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க அம்மா கால் அவங்க அம்மா கால் பண்ண உடனே படபடப்பாக எடுத்தவன் அம்மா என்னம்மா சொல் டேய் அக்கா இடுப்பு வழி வந்துடுச்சுடா ரொம்ப வழியில் துடிச்சிக்கிட்டுருக்குறாடா சீக்கிரமாக வாப்பா அம்மா நான் ரகுவர கூப்பிட்டு உன்னை உன்னை வந்து காரில் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்னப்பா நீ சும்மா சொல்கிறேன்னு நினச்சா இப்போ நிஜமாலுமே சொல்கிறேன் அம்மா ப்ளீஸ் ரகுரனை வருவார் அவளை வண்டியில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன் சொன்ன அசோக் ஃபோனை கட் பண்ணிடுறான் இவனுக்கு இப்போ மனசுக்குள்ளே எக்ஸ்ட்ரா பதட்டம் அக்காவுக்கு இப்போ டெலிவரி பெயின் வந்துருச்சு கூடவே வாணியும் கார்த்திக்கும் இங்கே தான் எங்கேயோ காணாமல் போயிருக்காங்க அடுத்து என்ன நடக்கப் போகுது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நிற்கிறாங்க